வெல்கம் டு மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான இறால் கிரேவி எப்படி செய்யறதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இது கூட நான் ரெண்டு சில் தேங்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது கூட நம்ம சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளியும் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், இப்போ இது கூட நம்ம இறால் சேர்த்துடலாம். நான் அரை கிலோ இறால் நல்லா வாஷ் பண்ணி இதில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போது எக்ஸ்ட்ரா மசாலா இருக்கும், அதுலேயே நம்ம தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான இறால் கிரேவி எப்படி செஞ்சதை பார்த்தீங்க. இது சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.